இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான மரவள்ளி கிழங்கு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ட்ரெடிஷ்னலான ஒரு புட்டும் கூட. நம்ம இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு செய்கிறதுக்காக மரவள்ளி கிழங்கை நல்லா வந்து திருகி வச்சுருக்கோம். இது ஒரு அரை கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு. இதை வந்து இந்த மாதிரி நல்லா திருகி வச்சுருக்கோம். இதை வச்சு தான் நம்ம இப்போ புட்டு செய்ய போகிறோம். இந்த மரவள்ளி கிழங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது, மாவு சத்து அதிகமாக இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம், கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும். இதுக்கு மேலே நம்ம இட்லி தட்டை வச்சிடலாம். மரவள்ளி கிழங்கு சுத்தமாக வாஷ் பண்ணி நல்லா தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி திருகி வச்சுருக்கேன். இப்போ இந்த மரவள்ளி கிழங்க நம்ம வேக வச்சுக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தை மூடிடுறேன். இப்போ நம்ம மரவள்ளி கிழங்க ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆக போகுது. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிடலாம். கிழங்கோட கலர் நல்லா மாறி நல்லா வெந்திருக்கிறத தெரியுது. இது கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். உடனே நம்ம வந்து தேங்காய் சேர்த்தோம்னா அது வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் சூடாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெது வெதுப்பாக இருக்கும்போது தேங்காய் சேர்க்கலாம். இப்போ நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு புட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே வந்து தேங்காய் பூ சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்குலே ஒரு இனிப்பு சுவை இருக்கும். நம்ம வந்து இந்த வேக வச்சு புட்டாக சாப்பிடும் போது கொஞ்சம் இனிப்பு கூட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மரவள்ளி கிழங்கு புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை நல்லா பொடியாக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், இல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய சுவையான மரவள்ளி கிழங்கு புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மரவள்ளி கிழங்கு புட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை எடுத்துக்கலாம், இல்லை காலையில் கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.